கோவை குனியமுத்தூர் பகுதியில் ரம்ஜான் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் மற்றும் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வர சுவாமி இருவரும் வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். அருண், முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலையில சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் அந்தந்த கட்சியினருடன் இணைந்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். இந்த நிலையில இன்றைய தினம் கோவை குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிஷா மஹால் திருமண மண்டபத்தில் ஜாக் அமைப்பினர் சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது. காலை 7 மணிக்கு துவங்கிய இந்த தொழுகையானது சுமார் 8:30 வரை நடைபெற்றது. இந்த தொழுகையில சுமார் 2000 மேற்பட்டோர் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் வெளியே வந்த நிலையில பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளரான கார்த்திகேயன், அதேபோன்று திமுக வேட்பாளரான ஈஸ்வரசாமி உள்ளிட்டோர் தனித்தனியே நின்று அவர்களது ஆதரவாளர்கள் 50 மேற்பட்டோருடன் நின்று அவர்கள் தங்களுக்கான வாக்குகளை சேகரித்தார்கள். அதிமுகவினர் அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்காக நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் உள்ளிட்டவற்றை துண்டு பிரசுரங்களாக அச்சிட்டு இஸ்லாமியர்களுக்கு வழங்கி வாக்கு சேகரித்தனர். அதேபோன்று திமுகவினர் தற்போது திமுகவினர் இஸ்லாமியர்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள், அதே போன்று தங்களது வாக்குறுதிகள் உள்ளிட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அருண், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.